ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்தது கேம்ஸ் பாண்ட். நான் உங்களுடைய கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, புதுசாக ரிலீஸான 10 ஆண்ட்ராய்டு கேம்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம கேம்ஸ் பாண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பார்த்துக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி அப்டேட்டாக இருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் பத்தாவது இருக்கக்கூடிய கேம் வந்து லெஜெண்ட் அரியா. இந்த கேமோட சைஸ் வந்து 180 MB வருது. இது ஒரு ஆஃப்லைன் கேம் தான். அதே சமயத்தில் இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் கேம். சர்வைவல் கேம்னா கொஞ்சம் பெரிய கேம் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் கூட நம்ம பண்ண தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஷூட் ஆகிடும். ஜஸ்ட் ஒரே மூமெண்ட் தான் நம்ம வந்து பிளேயரை வந்து மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக எய்ம் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸை சுட்டுடும். ஓகே, அதே மாதிரி சிட்டி ஃபுல்லாக ஜாம்பிஸ் இருக்கும், அவங்கள வந்து நம்ம டே 1, டே 2, டே 3 சொல்லிட்டு தாண்டி தாண்டி போய்கிட்டே இருக்கணும். ஸோ ஒவ்வொரு சிட்டியை வந்து கடந்து போக போக பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிடுவாங்க. பவர்ஃபுல்லான ஜாம்பிஸ் எப்பயும் போல் வந்து தாக்க வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா தம்சம் பண்ணிட்டு ஒரு லெவலாக கிளியர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 9th இருக்கக்கூடிய கேம் வந்து ட்ரிக்கி கேஸ்டல். இந்த கேமோட சைஸ் வந்து 113 MB வருது. இது ஒரு ஆஃப்லைன் கேம் தான். இந்த கேம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஸ்டோரியை வச்சு ஃபுல்லாக கேம் ரன் ஆகும், அதுவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கேமோட கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அதாவது பிரின்சஸை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க, நம்ம ராஜா வந்து காப்பாற்றத்துக்கு போகிறாரு. ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். ஆனால் லெவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த லாஜிக்கல் திங்கிங், அதுக்கப்புறம் பசில்ஸை வச்சு ஒவ்வொரு லெவலையும் வந்து முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நார்மலான ஒரு 2D கேமாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா 120 லெவல் கிட்ட இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு போர் அடிக்கவே அடிக்காது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நம்ம 100 டோரை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அது ஓப்பன் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரின்சஸ் கிடைப்பாங்க. அது வரையும் நம்மளோட தேடுதல் வேட்டை போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு 2D கேம் வித் நிறையா மூளைக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். செம்ம ஜாலியாக இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். நம்ம லிஸ்டோட 8th கேம் வந்து ஹாட் வீல்ஸ் அன்லிமிட்டெட். இந்த கேமோட சைஸ் வந்து 307 MB வருது. இது ஒரு ஆஃப்லைன் கேம் தான். இந்த கேமில் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஹாட் வீல்ஸ் சிட்டியில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான லேண்ட்ஸ் இருக்கும், ரொம்பவே கஷ்டமான லேண்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து நம்ம ரேஸ் பண்ணணும். உனக்கு கிட்டத்தட்ட 100 கார் கிட்ட இருக்குது, அதில் எந்த கார் வேணால் செலக்ட் பண்ணி வரலாம். இது ஒரு அட்வான்டேஜ்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட லெவல்ஸை நாமளே டிசைட் பண்ணிக்கலாம். அதாவது லேண்ட்ஸை வந்து இஷ்டத்துக்கு நம்ம மாற்றி வச்சு நம்ம ஸ்பீடை வந்து நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கேம் இன்னும் நிறைய அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். இருந்தாலும் சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட 7th கேம் வந்து அல்டிமேட் காஸ்டன்ட். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 114 MB வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேமை பார்த்ததுமே எனக்கு ஒரு தோணுது என்ன பார்த்தீங்க, GTA 5. ஓகே, GTA 5 வந்து இந்த மோடர் வெர்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மோட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங் ட்ராக்ஸை வச்சு செமையை என்ஜாய் பண்ணுவாங்க அந்த வானத்துலலாம். ஸோ அதை வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த கேம் எடுத்திருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் அதை மட்டும் பண்ணாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த ஆட் பண்ணி செம ஜாலியாக இருக்குது இந்த கேம் விளையாடுறதுக்கு. நிறைய கார்ஸ் இருக்குது, ஸோ எக்கச்சக்கமான வெரைட்டியான கார்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த ரேஸ் எல்லாம் முடிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வேகமாக போகிறது மட்டும் ரேஸ் இல்லை, நிறையா வந்து ட்விஸ்ட் பண்ணி இந்த ரே லேண்டில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ரேஸை முடிக்கணும். அங்கே தான் இருக்குது இந்த கேம். ஸோ நல்லாயிருக்கு இந்த கேம், கண்டிப்பாக நீங்கள் விளாண்டு பார்க்கலாம். நம்ம லிஸ்டோட 6th கேம் வந்து ஜஸ்டிஸ் கன் 2 டெமோ. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஷூட்டிங் கேம் தான், ஆனால் கிராஃபிக்ஸ் பார்க்க நல்லாயிருக்கு. இந்த கேம் லேட்டஸ்ட்டாக தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் சிம்பிளாக ட்ரை பண்ணலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கேமில் வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி விளாடணுன்ற அவசியமே இல்லை. அந்த அளவுக்குலாம் இன்னும் கேம் அப்டேட் ஆகலை, இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா கிராஸ் ஃபயர் சொல்லிட்டு ஆண்ட்ராய்டில் இருக்குது, அதை வேணால் நீ ட்ரை பண்ணலாம். நம்ம லிஸ்டோட 5th கேம் வந்து பெட்ரோலேட். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 540 MB வருது. ஒரு ஹை ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸ் வந்து இந்த கேமில் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு ரியலிஸ்டிக்கான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்குது. ஒரு ஓப்பன் வேர்ல்டில் நடக்கிற மாதிரி தான் நடக்கும். ஒரு சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்ம கார் ஓட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப ரியலாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 80 கார் மேலே இருக்குது, அது எது வேணால் நம்ம செலக்ட் பண்ணி விளையாடலாம். கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சிமுலேட்டர் கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாண்டுருப்பீங்க, அந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மிஷின்ஸ் கிட்ட வந்து கேம்பைனில் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். சைட் மிஷின்ஸும் அவைலபிளாக இருக்குது, அதையும் நீங்கள் முடித்து இந்த கேமை செமையாக என்ஜாய் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 4th இருக்கக்கூடிய கேம் வந்து டர்ட்டி ரிவால்வர். இந்த கேமோட சைஸ் வந்து 200 MB வருது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கவுபாயாக இருப்போம். மெயின் தீம் என்னென்னா ஒரு ஃபேமிலிக்காக ரிவெஞ்ச் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து 4 different சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்னோ ஹில்ஸ், அப்புறம் மவுண்டெயின் சொல்லிட்டு நிறைய பிளேசஸ் இருக்குது. அதே சமயம் வெதர்னு எடுத்துட்டிங்கன்னா ரெயின் ஸ்னோ சொல்லிட்டு நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ப்ளே பண்ணும்போது வரும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மெயின் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினாக ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் கேம் மாதிரி இந்த கேமை டெவலப் பண்ணியிருக்காங்க.
நம்ம லிஸ்டோட தேர்ட் கேம் வந்து கன்னர் வார். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 150 MB வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் கேம் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு வார் கேம் தான். அதாவது ஃபஸ்ட் பர்சனில் நம்மக்கிட்ட ஒரு கன்னை கொடுத்துருங்க, அதுவும் வானத்தில் ஹெலிகாப்டரில் உட்காந்து நம்மளை சுற்றி வர ஒரு ஹெலிகாப்டர்ஸ்லாம் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த கேமோட காசுபடி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட நம்மளை சுற்றி அட்டாக் பண்ணுவாங்க, பட் நாம் தான் கடைசி வரையும் சர்வே பண்ணி நிற்கணும். ஸோ அதுக்காக நம்ம கன்ஸெல்லாம் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க, ரொம்பவே இன்டென்ஸான ஆக்ஷன் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான கேமாகவும் இருக்குது. நம்ம லிஸ்டோட செகண்ட் கேம் வந்து ஆக்ஷன் ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 500 MB வருது. இது ஒரு 3D ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டிங் கேம். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபோர்ட்நைட் மாதிரியான கிராஃபிக்ஸ் தான் இதை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கேமும் பார்த்தீங்கன்னா பேட்டர் ராயெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு TDM மேட்ச் தான் விளாட்ற மாதிரி இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா PvP, அதாவது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஆன்லைனில் விளாட்ற மாதிரி இருக்கும். கன்ஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கேமை செமையாக என்ஜாய் பண்ணி விளையாடலாம். ஸோ கேம் பிளேயில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, கிராஃபிக்ஸும் ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணி இந்த கேமை விளையாடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்மளிஸ்டோட ஃபஸ்ட் கேம் வந்து பேட்டில் OBS. இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 168 MB வருது. இது ஒரு ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டிங் கேம் தான். ஸோ பார்க்க கால் ஆஃப் டியூட்டி மாதிரி இருக்கும், ஆனால் வந்து இப்போ ஒரு வித்தியாசமான கேம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய கேம்ஸ் வந்து பேட்டில் ராயல் இல்லைனா மல்டிப்ளேயர் யூஸ் பண்ணி தான் கேம்ஸ் வருது, ஆனால் இது வந்து டோட்டலாக ஒரு கேம்பெயின் மோடை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டோரி மோடை வச்சு தான் இந்த கேம் ரன் ஆகுது. அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, பட் மல்டிப்ளேயர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஸ்டோரி மோட்ஸை செலக்ட் பண்ணி விளாட்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் கட்சின்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் கேம் மெக்கானிசம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பக்காவாக இருக்குது. அதெல்லாம் எதுவுமே குறை சொல்கிறதுக்கில்ல, கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்த 10 கேமும் உங்களுக்கு பிடிக்கணும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம சேனலே ஜாயின் பண்ணுறதுக்கு, அதில் ஜாயின் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காட்டலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி டாப் 10 கேம்ஸ் வேணும் ஆண்ட்ராய்டில் அப்படின்னு நினச்சி தோணுச்சுன்னா அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நாங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணி மேபி அடுத்த வீடியோவை கூட போட முடியும். ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம அடுத்து ஒரு நல்ல டாப் 10 மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, சீ யூ.